ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்எல் நாலேஜ் ஹப். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ராஜடி, அதாவது ஒரு சோகத்தில் இறப்பு, கொலை அப்படிங்கிற மாதிரி நல்லா போய் கடைசி எல்லோரும் இறந்து போகிற மாதிரி, நல்லா பிரம்மாண்டமாக வாழ்ந்த குடும்பம் கடைசி இறந்து போகிற மாதிரி பார்த்துருப்போம். அது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டோரியாக கூட இருந்திருக்கும், பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்திருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே ஃபஸ்ட் யூனிட்டில் தான், அதே யூனிட்டில் உள்ள ட்ராமா. இந்த ட்ராமா என்னென்னா, த ஆல்கெமிஸ்ட். இதை எழுதுனது யாருன்னா, பென் ஜான்சனை பொறுத்த வரைக்கும், ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் காமெடி. அதாவது நிறைய காமெடியாக தான் இவர் எழுதியிருப்பாரு. இப்போ இந்த பிளே பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு காமிக் பிளே தான். இது வந்து ஒரு சோகமானா இருக்காது, இது நல்லா காமெடியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் சொல்கிறேன். ஓகேவா, வாங்க நம்ம அவுட்லைன் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி அவுட்லைன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு வீட்டு ஓனர் இருப்பார். அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மாளிகைன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த மாளிகை இருக்கும். அதில் வந்து ஒரு வேலைக்காரனும் ஒருத்தர் இருப்பான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ கொரோனாலாம் பரவிட்டு இருக்கிற மாதிரி, அப்போ அந்த டைமில் லண்டனில் வந்து பிளேக், அதாவது எலிகள் மூலமாக, அனிமல்ஸ் மூலமாக பரவக்கூடிய நோய் வந்து பிளேக். அந்த பிளேக் நோய் வந்து அந்த ஊரையே ரொம்ப, இப்போ எப்படி கொரோனாவால் நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கிறோம், அதே மாதிரி அந்த டைமில் பிளேக்குங்கிற நோய் வந்து பேண்டமிக்காக இருந்தது. அப்போ வந்து அவர் வந்து, நான் லண்டனை விட்டு போகலான்னு நினைக்கிறேன், கண்ட்ரியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, கண்ட்ரி ஹவுஸ், அங்கே போய் நான் கிராமத்தில் நல்லா வாழலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த வீடை வந்து நீ பார்த்துக்கோ, உன்னை நம்பி நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வீட்டு சர்வெண்ட் கிட்ட வீட்டை விட்டுட்டு போவார். ஆனால் இந்த சர்வெண்ட் வந்து, நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி சர்வெண்ட்டாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இவர் போகிறத அந்த இதை யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைப்பான். நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேரை சொல்லி அவங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வருவான். ரெண்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த வீட்டை யூஸ் பண்ணி, இது இவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்குது, நம்ம இதை பிஸ்னஸ் சென்டராக யூஸ் பண்ணி பணக்காரன் ஆயிடணும், குறுகிய காலத்தில் நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டு மூணு பேரும் என்னெல்லாமோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு பணக்கார ஸ்டேஜுக்கு நிறையா அவங்கக்கிட்ட சொத்து சேர்கிற மாதிரி, நிறைய காசு பணம் சேர்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன ஆயிரும், ஓனர் வந்து வர்றாரு அப்படிங்கிற நியூஸும் இவங்களுக்கு வந்துடும். வந்ததும் அடித்தோம் பழச்சோன்னு அந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிறாங்களா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு போகிறாங்களா, இந்த சர்வெண்ட் மாட்டுறானா, இல்லை கடைசி இவன் மாட்டாமல் இவனும் தப்பிச்சறானா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, வாங்க நம்ம இந்த கதையை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பிளேயோட டைட்டில் என்னென்னு பார்த்தோன்னா, த அல்கெமிஸ்ட் ரிட்டன் பை பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இந்த ஹவுஸ்ன்னு சொன்னால அந்த ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவோட ஓனர் யாருன்னா, லவ் இட். ஃபஸ்ட்டு நான் எல்லா கேரக்டர் நேம் சொல்லிடுறேன், அப்படினா தான் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகும்போது யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓனர் யார், வீட்டோட ஓனர் யாருன்னா, லவ் வீட். அந்த ஓனர் வீட்டில் ஒரு சர்வெண்ட்டாக இருப்பான். அப்போ அவனை என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, வீட்டு வேலைக்காரன் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அவனை வந்து பட்லர்னாலும் ஹவுஸ் சர்வெண்ட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அவனுக்கு ஒரு பேர் இருக்கும், அவனோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா, ஜெர்மி. ஜெர்மி. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், ஒரிஜினல் நேம் ஜெர்மி. அடுத்து இவன் ஓனர் வந்து வீட்டை விட்டு போனதும் இவன் வந்து பேரை மாற்றிடுவான், மாற்றிட்டு கேப்டன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிடுவான். கேப்டன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எல்லா தில்லாலங்கடையும் பார்ப்பான். அதுக்கடுத்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சப்டில். இந்த சப்டில் தான் இவனோட தொழில் என்னன்னு பார்த்தோன்னா, ஆல்கெமிஸ்ட். ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சாதாரண உலோகங்களை நான் தங்கமாக மாற்றி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஃப்ராடு பண்ணுவான். நீங்கள் எனக்கு ஒரு இரும்பு கொடுத்தீங்கன்னா, அந்த இரும்பு நான் உங்களுக்கு தங்கமாக மாற்றி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மக்களை ஏமாத்துறவன் தான் சப்டில். அந்த தொழில் பேர் தான் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பேசியே மயக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள, அதுதான் ஆல்கெமிஸ்ட். அடுத்து வந்து பார்த்தோன்னா, டால் காமன். இது வந்து லேடி. டால் காமன்ங்கிறது வந்து லேடி. அவள் என்ன தொழில் பண்ணுவான்னா, ப்ராஸ்டிடியூட் பண்ணிகிட்ருப்பா. த
ப்ராஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டோரியில் மூணு பேர், இவ அதாவது கேப்டன் ஃபேஸ்னு இவன் பேரை மாற்றிக்கணுமா, ஜெர்மி, கேப்டன் ஃபேஸ், சப்டில், டால் காமன், இவங்க மூணு பேரும் தான் அந்த பெரிய வீட்டில் இருந்து எல்லா தில்லாலங்கடி வேலையும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேப்டன் ஃபேஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டெய்லி நைட்டு வந்து பப்புக்கு போவான். போயிட்டு அங்கே வந்து தண்ணி அடிச்சுட்டு சோகமாக இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு டாக்டர் மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரை மாற்றிடுறது. உங்களுக்கு அந்த ஜோசியர்கிட்ட போங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அதே வீட்டு அட்ரெஸை கொடுத்து, இங்கே போனீங்கன்னா உங்கள் பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் ஃபேஸ் தான் ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு வருவான் பப்பில் போய் ஒவ்வொருத்தரையாக. அப்போது சப்டில் தான் வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு ஜோசியக்காரனாவோ அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுவான், டால் காமன் கூடவே இருப்பான். ஓகேவா? அப்போ இப்போ ப்ளே ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சீன் வந்து எங்கே நடக்கும்னா, லவ்வீட்டோட ஹவுஸ் தான், லவ்வீட் ஹவுஸில் நடந்துகிட்ருக்கோம். எடுத்த உடனே சண்டை வரும், யாருக்குன்னா சப்டிலுக்கும் கேப்டன் ஃபேஸ்க்கும் சண்டை வரும். இப்போ கேப்டன் ஃபேஸ் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் தான் வந்து மெயின்னு, என்ன லாபம் வந்தாலும் அது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் சப்டில் சொல்லுவான், இல்லை நீலாம் வந்து ஒரு இதுவே கிடையாது, நான் தான் இந்த ஸ்டோரியிலே இந்த பிஸ்னஸ்லே நான் தான் வந்து மெயின்னு, எனக்கு தான் எல்லா லாபமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சண்டை போடுவான். உடனே இருந்துட்டு இவன் இவனை கழுவி கழுவி ஊற்றுவான், உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான், நீ தெருவில் பிச்சைக்கார மாதிரி இருந்த, உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்ததே நான் தான், இவன் இவன் கேப்டன் ஃபேஸ் அந்த சப்டில் சொல்லுவான். சப்டில் இருந்துட்டு நீ அந்தாப்பில் பெரிய இவனா, உன்னோட ஹவுஸ் ஓனரு தின்ன குடிச்சு போட்ட பாட்டில் மீதி உள்ளதை குடிச்சு தான் நீ வாழுவேன், அவர் தின்னு போட்ட பிரெட்டை தின்னு தான் நீ வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கழுவி கழுவி ஊற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே டால் காமன் வருவா, என்ன ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எதுக்காண்டி இங்கே எந்த நோக்கத்துக்காண்டி இருக்கோம், நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். இவங்க ரெண்டு பேரும் காது கொடுத்தே வாங்க கேட்க மாட்டாங்க. அப்போ கேப்டன் ஃபேஸோட கோட்டில் வந்து ஒரு வாள் இருக்கும், படக்குன்னு டால் காமன் அந்த வாளை எடுத்து, ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க இல்லை உங்களை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. உடனே ரெண்டு பேரும் அமைதியாக இருந்துருவாங்க. உடனே அதுக்கடுத்து அமைதியாக இருந்துட்டு, சரி நம்ம மூணு பேருமே ஃப்ராடு தான் பண்ண போகிறோம், நம்மளை பற்றி வெளியே தெரிஞ்சால் நம்மளை ஜெயிலில் அடைச்சி போட்டுருவாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், ஸோ அதனால் சரி வேண்டாம் அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி சமாதானமாகிடுவாங்க. சமாதானமாகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஏற்கனவே கேப்டன் ஃபேஸ் என்ன பண்ணுவான், டெய்லி நைட்டு போய் பப்பில் போய் ஆட்களை வந்து அங்கே யாராவது சோகத்தில் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களை இந்த அட்ரஸ்க்கு போங்கன்னு அனுப்பி வச்சு அந்த தொழில் தான் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வருவார், யார் வருவார்னா, டேப்பர் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பர்சன் யாருன்னா டேப்பர். இவன் வந்து என்ன தொழில் பார்ப்பான்னா, லாயர் கிளர்க், லாயருக்கு கிளர்க்காக இருப்பான். இப்போ இந்த டேப்பர் வந்து என்னன்னா, எதுக்காண்டி வருவான்னா, நான் வந்து கேம்பிளிங், அதாவது சூதாடத்தில் வந்து நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் சூதாடத்தில் வந்து வின் பண்ணணும், அப்படி நான் வின் பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு ஆவி வேணும், அதாவது எங்கள் அத்தையோட ஆவியோ ஏதோ ஒன்று ஒரு ஃபேரி குயின் வந்து எனக்கு வேணும், அப்படி இருந்து அவங்க என் பக்கத்துலேயே இருந்து நீ இந்த காடை நகத்து அந்த காடை நகத்துன்னு சொல்லி என்னோட கேம்பிளிங்கில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி என்னை வின் பண்ண வைக்கணும், நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். உடனே வந்துட்டு இவங்க கண்டிப்பாக நடக்கும், ஒரு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களை ஒருத்தங்களே நான் உங்களுக்கு ஆவியாக ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஒரு $20 கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு $20 வாங்கி அட்வான்ஸாக வாங்கிடுவான் கேப்டன் ஃபேஸ். வாங்கிட்டு உடனே நான் இப்போவே பார்க்கணும்னு ஆவியை சொல்லுவான், நீங்கள் இப்போவேலாம் ஆவியை பார்க்க முடியாது, ஸோ நீங்கள் போங்க, போயிட்டு நல்லா தேய்ச்சி குளித்து கிளம்பி ஆஃப்டர்நூன் வாங்க, ஆஃப்டர்நூன் தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அவனுக்கு கிளம்பி போயிடுவான். அடுத்து ரெண்டாவது ஒருத்தர் வருவார், யார் வருவார்னா, ட்ரக்கர். இந்த ட்ரக்கர் யாருன்னு பார்த்தோன்னா, இவன் வந்து டொபைக்கோனிஸ்ட்டு, நிறையா டொப்பைக்கோ அதெல்லாம் விற்பான். அப்போ இவன் எதுக்கு வருவானா, நான் வந்து ஒரு ஷாப் வைக்கணும்னு இருக்கேன், அந்த ஷாப்பில் வந்து விண்டோ எங்கே இருக்கணும், டோர் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லணும், நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காண்டி இவன் வருவான். உடனே இவங்க வந்து அவனை ஐஸ் வைக்கணுங்கிறக்காண்டி, ஓ நீங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்கள் முக ராசிக்கு நீங்கள் கண்டிப்பாக பணக்காரனாகவே ஆகிடுவீங்க, உங்கள் மூக்கு இருக்கே மூக்கு அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறீங்க, உங்கள் காது இருக்கே காது அதை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள், அந்த காது காண்டியே நீங்கள் வந்து ஒரு கோடியில் புரள போகிறீங்க அப்படி இப்படின்னு அவனை பேசி மயக்குவாங்க. மயக்கி அதுக்கப்புறம் இவங்க மெயினாக வந்து என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மாதிரி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம், அதை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து சாதாரண உலோகத்தை கூட தங்கமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோனுக்கு வந்து நாங்கள் பூஜை போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே அதை வாங்க
வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ இவனும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். சொல்லிட்டு சரி அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் கொடுங்கன்ட்டு அவன்கிட்ட ஒரு கோல்டு காயினே வாங்கிடுவாங்க. இவன் $20 ஏமாந்துட்டு போவான், இவன் ஒரு கோல்டு காயினை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு போவான். நீங்கள் போயிட்டு வாங்க, ரிட்டர்ன் வரும்போது நிறையா டொபேக்கோ கொண்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு எல்லா அந்த ஷாப்புக்கு பிளான்லாம் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து மூணாவது யார் வருவாங்கன்னா, அகர்கிட்ட வந்து நிறையா டொபேக்கோ, அதாவது கஞ்சா செடின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு போதைப் பொருள், அதை வந்து நீ நிறைய கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பாங்க. அடுத்து மூணாவதாக வந்து சார் எபிக்யூர் மேமன், சார் எபிக்யூர் மேமன் அண்டு சர்லே அப்படிங்கிற வருவாங்க. சார் எபிக்யூர் மேமன் வந்து எதுக்காண்டி வருவார் அப்படின்னா, அவரும் வந்து இந்த ஃபிலாசபர் ஸ்டோன்காண்டி தான் வருவார். அப்போ ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சு தான் வர்றாரு, இங்கே வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வருவார். அதுக்கடுத்து சர்லே வந்து அவனோட ஃப்ரெண்டு. இந்த இடத்துல வந்து சர்லே வந்து நம்ப மாட்டான், எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டான். அவன் வந்து இல்லையே ஏதோ ஒரு தப்பு நடக்குதே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். அப்போது சார் எபிக்யூர் மேமனே சர்லேவை வந்து மண்டை கழுவுவார். என்னென்னா, உனக்கு தெரியாது அந்த காலத்திலே உண்டு பிலாசபர் ஸ்டோன்லாம், அந்த காலத்திலே உண்டு, அந்த காலத்திலே நிறையா பேர் வந்து சாதாரண உலகத்தை வந்து தங்கமாக மாற்றிருக்காங்க, அது இப்போவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனை நம்ப வைப்பான். ஆனால் இவனை வந்து நம்ப மாட்டான். அதுக்கடுத்து சார் எபிக்யூர் மேமன் வந்து பிலாசபர் ஸ்டோன் பற்றி கேட்டுட்டு இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, கேப்டன் ஃபேஸ் வேமா ஓடி வருவான். ஓடி வந்து இது ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக புகஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கான ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து இன்னும் லேட் ஆகும் அப்படிமா, உடனே சப்டில் அதை சமாளிக்கணும், லேட்டாக தான் அதோடய பவர் ரொம்ப கூடும், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்டில் சொல்லி ஏமாற்றுவான். ஏமாற்றி இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட் பத்தாது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக போயிடுச்சு, நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10,000 pounds கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு 10,000 pounds வாங்கிடுவாங்க. யார்கிட்ட? சார் எபிக்யூர் மேமன் கிட்ட. அடுத்து சார் எபிக்யூர் மேமனும் இவனும் ஃபேஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜன்னல் வழியாக யார் போவான்னா, டால்காமன் அந்த ப்ராஸ்டியூட் லேடி போவா. அப்போது இவன் சார் எபிக்யூர் மேமனுக்கு பிடிச்சிரும், பிடிச்சிட்டு அந்த லேடி யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஃபேஸ் இருந்துட்டு, அவள் வந்து ஒரு லார்டோட சிஸ்டர், அவளுக்கு வந்து திடீர் திடீர்னு மென்டல் அஃபெக்ட் ஆகும், அப்படி அஃபெக்ட் ஆனால் அவள் வந்து ஹீப்ரூ லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிருவா, அதனால தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் இருந்துட்டு ஃபேஸ் கிட்ட, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வாண்ட் ஹாவ் செக்ஸ் வித் ஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பொண்ணை வந்து நான் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி இவன் சொல்லிடுவான். சொல்லிட்டு ஆனால் எபிக்யூர் மேமன் வந்து சர்லைக்கு தெரியாதுங்கிற மாதிரி நினைப்பான். ஆனால் சர்லை இதையும் நோட் பண்ணியிருப்பான். நோட் பண்ணி இதை பார்த்தா ஏதோ ஒரு ப்ராஸ்டிடியூட் சென்டர் மாதிரியில் இருக்குது, இது ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சர்லை நினைப்பான். நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பான். அப்போ ஃபேஸ்க்கு வந்து ஒரு டவுட்டும் வரும், இவன் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இன்னொரு ஆளை கூப்பிட்டு சர்லேவை வந்து ஒருத்தர் கூப்பிட்டார், உங்களை மீட் பண்ண சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் சர்ச்சுக்கிட்ட அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுவான். உடனே சர்லே கிட்டே போய் அவன் அந்த இன்ஃபார்மர் போய் உங்களை வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுவான். உடனே சர்லே வந்து யாராக இருக்கும், நம்மளே யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சர்லேவா அப்படியே போகாமல் ஒரு ஸ்பானிஷ் ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டப் போட்டு போவான், ஸ்பானிஷ் ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பான். அப்போது அங்கே வந்து ஃபேஸும் வந்துடுவான் அந்த இடத்துக்கு. வந்தப்போ சர்லேக்கிட்ட ஃபேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இவன் தான் ஸ்பானிஷ் ஜென்ரலாக கெட்டப் போட்டிருக்கான்ல, அதனால் கேப்டன் ஃபேஸ்க்கு தெரியாது, வேறோ நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான். பேசியிருக்கோன்னே அப்போ ஸ்பானிஷ் ஜென்ரல் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே கேப்டன் ஃபேஸ் என்ன பண்ணுவான், கவலையே படாதீங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு வாங்க, உங்களோட பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஃபேஸ் வந்து சர்லேவையும் அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகிரும். அதுக்கப்புறம் அடுத்து யார் வருவாங்கன்னா, அனானியாஸ் அண்டு ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வருவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அந்த பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சர்ச்லாம் வச்சு நடத்துகிறவங்க. இவங்களும் எங்களுக்கு ஃபிலாசபர் ஸ்டோன் வேணும், அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் மூலமாக நாங்கள் நிறையா சம்பாதிக்கணும், எங்கள் சர்ச்சுக்கு நிறையா மக்களை நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்காண்டி வருவாங்க. வந்து அவங்கக்கிட்டேயும் ஒரு அமௌண்ட்டை வாங்கி, நீங்கள் நாளைக்கு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் ஒரு அமௌண்ட்டை வாங்கி அனுப்பி வச்சுருவாங்க. அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சீன் வரும். அடுத்து இந்த ட்ரக்கர் இருக்கான்ல டொபேக்கோ, அதை அவன் வருவான். அவன் வந்து யாரை கூட்டிகிட்டு வருவான்னா, ஒரு யங் பாய் கேஸ்ட்ரல். கேஸ்ட்ரல் அப்படிங்கிற ஒரு யங் பாயை கூட்டிகிட்டு வருவான். இந்த யங் பாய் கூட ஒரு விடோ சிஸ்டர் இருப்பாள். அவள் பேர் வந்து என்ன அப்படின்னா, டேம் பிளேண்ட்.
அப்போ காஸ்ட்ரலும் விடோ அவளும் எங்கு தான் விடோவாக இருப்பானா, அப்போ அவளையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ இந்த விடோ சிஸ்டரை பார்த்ததும் சப்டிலுக்கும் ஃபேஸ்க்கும் நம்ம எப்படியாச்சும் இந்த லேடியை கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற வேறு ஒரு ஆசை வரும், பொண்ணாசையும் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் ஸ்டோரி வந்து கொஞ்சம் காமெடியாக போகும். அதாவது இப்போ ஒவ்வொருத்தட்டையாக காசு வாங்கி நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ காஸ்ட்ரல் இவன் எதுக்கு வருவான்னா, எனக்கு வந்து சண்டை போடுறதுக்கு நான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கேன், நீங்கள் வந்து எப்படி சண்டை போடணுங்கிறத எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருவான். இவன் சிஸ்டரை ஏன் கூட்டிகிட்டு வருவான்னா, எங்கள் சிஸ்டருக்கு வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவள் ஹஸ்பண்டை வேற இழந்துட்டா, இப்போ வீட்டுக்கார் வேற இல்லை, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவங்க வருவாங்க. அப்போ இவங்க வந்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து டேப்பர் வந்துடுவான். டேப்பர் வந்து எங்கே நான் கேட்ட ஃபேரி குவீன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டேப்பர் வருவான். உடனே டேப்பர் வந்தது ஐயோ இவன் வர வந்துட்டானேன்னு சொல்லிட்டு, வேமா இந்த டால் கமெண்ட் இருக்கால ப்ராஸ்டிடியூட்டை அவளை ஒரு ரூமில் தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க, நீ உன்னோட ஆன்மா நீ கேட்ட ஆன்மா இந்த தொங்கிட்டு இருக்குப்பாரு, இதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, உனக்கு சூதாட்டத்துலலாம் இந்த ஆன்மா தான் ஹெல்ப் பண்ணி உன்னை வின் பண்ண வைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்போவே நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னே, இப்போவே நீ கூட்டிகிட்டு போக முடியாது, வெயிட் பண்ணு, உனக்கு இந்த ஆன்மா ரெடி ஆகிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஒரு டாய்லெட்டுக்குள்ளே அடைச்சி வாயில் ஜிஞ்சர் பிரெட்டை வச்சு அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யார் சார் எபிக்யூர் மேமனும் சர்லையும் வர வந்துடுவாங்க. அப்போ அந்த சர்லை வந்து ஸ்பானிஷ் ஜென்ரலாக வருவான். ஸ்பானிஷ் ஜென்ரலாக வந்தோடனே ஏற்கனவே இந்த சார் எபிக்யூர் மேமன் இருக்கான்ல, சார் எபிக்யூர் மேமன் வந்து எனக்கு டால் கோமன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். உடனே ஃபேஸ் என்ன பண்ணுவான், டால் கோமனையும் என் மேமனையும் போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவான். அடைச்சி வச்சுட்டு அடுத்து ஸ்பானிஷ் ஜென்ரல்கிட்ட இவ ஏற்கனவே டேம் பிளேண்ட் வந்து என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் வந்திருப்பான். உன்னோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த ஸ்பானிஷ் ஜென்ரல் கூட போய் ஒரு ரூமில் இரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து கேஸ்டல் வந்து அவன் ஏற்கனவே சண்டை போடணும் தான் வந்திருப்பான், அவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். எல்லாருமே அடுத்தடுத்து வர ஆரம்பித்தோடனே திருப்பி இன்னொரு ஒரு நியூஸ், பயங்கரமான நியூஸ் வரும். என்னென்னா ஓனர் வந்து வர்றாரு, ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காருங்கிற நியூஸ் வரும். ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் வேற இவங்க அயனு காப்பர் அப்படி எல்லா மெட்டல்ஸும் நீங்கள் கொண்டு வாங்க, நான் கோல்டாக மாற்றி தரேன், அதில் பாதி இதை ஆட்டையை போட்டு வச்சுருப்பாங்க, ரூபா கோல்டு காயின் அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் வேறு தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பணும், இருக்கிறவங்களையும் விரட்டி விடணும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவன் சப்டில் இருக்கான்ல, சப்டில் போய் அந்த ரெண்டு ரூமையும் திறப்பான். திறந்தோடனே இங்கே ரெண்டு கப்புள்ஸு, இங்கே ரெண்டு கப்புள்ஸ் இருந்தோடனே இந்த புனிதமான இடத்துல நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனே என்னால் பண்ண முடியல, ஃபிலாசபர் ஸ்டோனே வரலை, ஃபிலாசபர் ஸ்டோன் வராது, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு இவன் விரட்டி விட்டுருவான். விரட்டி விட்டுட்டு திருப்பி டேப்பர் வேறு டாய்லெட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்களே, அவன் வயலில் ஜிஞ்சர் பிரெட் இருக்கும், இவன் என்ன பண்ணுவான், அதை கடிச்சு 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 கடைசி நாக்கை கடிச்சிருவான். கடிச்சிட்டு ஆன இவன் ஒரு கற்றுவான். கற்றுனோடனே அவன்கிட்ட போய் இப்போ எதுக்கு நீ கற்றுன, நீ கற்றுனதுனால அந்த ஆவி இங்கே இல்லை, அது போயிருச்சு, உன் கூடலாம் வர முடியாதுங்கிற மாதிரி அது போயிருச்சு, நீ கத்தியே இதை கெடுத்துட்ட, போ இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு டேப்பரை விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டுனே ஆனால் இவன் ஏற்கனவே ஸ்பானிஷ் ஜென்ரல் வந்து இவங்க ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு தெரியும். உடனே அவன் என்ன பண்ணுவான், இவக்கிட்ட டேம் பிளேயன் கிட்டே சொல்லுவான், ஏன் இவன் கூட போய் இருன்னு சொன்னால் நீ போய் இருந்துருவியா, அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா இவன் கூட போகணும்னு சொன்னால் நீ போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சத்தம் போடுவான். சத்தம் போட்டுட்டு எல்லாருக்கிட்டேயும் இவங்க வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க, நீங்கள் எல்லோரும் உங்களோட காசு போனால் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க வச்சிட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவான். உடனே இவங்க மூணு பேரும் சேர்ந்து மற்றவங்களெல்லாம் அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. துரத்திட்டு அடுத்து ஓனரும் வேற வந்துடுவார். உடனே ஃபேஸ் வந்துட்டு உடனே பட்லர் கெட்டப்போ போட்டு வந்துடும். போட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போய் வெயிட் பண்ணுங்கள், நானும் இங்கே வந்துறேன், நம்ம எல்லோரும் தப்பிச்சு போயிடுவோம், எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுவோம், போய் நம்ம வாழ்க்கையை நல்லா ரிச்சாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் சொல்லிடுவான். சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கம்மா. அதுக்குள்ளே வீட்டு ஓனர் லவ் வீட்டு வந்துடுவார். அவர் வரும்போதே அந்த வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு யாரோ வர்றாங்க போகிறாங்க, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்த உடனே லவ் வீட்டு வந்து என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்ததும் ஃபேஸ் வந்து நலவை மாதிரியே வந்து நிற்பான். நின்று என்ன ஓனர் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஓனர் வந்து கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சி அவர் போய் வீட்டுக்கு மேலே போய் என்ன நடக்குன்னு போய் பார்க்க போவார். அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் ஓனர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் எந்த திங்ஸுமே தூக்கிட்டு போக முடியாது, எல்லாத்தையும் அப்படியே போட்டு அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓடி வந்து ஓனர் வந்து கேட்கும்போது என்ன உண்மையை சொல்லு அப்படின்னு உடனே ஃபேஸ் வந்து சொல்லிடுவான், நீங்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் இப்படிலாம் பண்ணி சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிவிட்டு
நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேணால் நான் டேம் பிளேண்ட்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வேறு சொல்லுவான். உடனே அந்த ஓனர் இந்த லேடியை பார்த்ததும் அவருக்கு இந்த லேடியை பிடிச்சிரும். பிடிச்ச உடனே சரின்னு ஒத்துக்குவார். ஒத்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஃபேஸை வந்து கடைசி வந்து சரி நான் அவனை மன்னிச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிச்சு விட்ருவார். ஆனால் ஃபேஸு, சப்டில், டால்காமன் இவங்க மூணு பேரும் சேர்த்த காசு பணம் எல்லாமே அந்த ஓனரே வச்சுக்குவார். ஒரு பைசா கூட ஃபேஸ்க்கு கொடுக்கவே மாட்டார். அப்போது ஃபேஸ் கடைசி வரைக்கும் சர்வெண்ட்டாக தான் இருப்பான். அப்போ ப்ளே எண்டே ஆகும்போது ஓனர் வந்து டேம் பிளேண்ட்டை கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணிவிட்டு டேம் பிளேண்ட்டும் அவன் தம்பி கேஸ்டலும் ஓனரும் சேர்ந்து பிக்னிக் கிளம்பி போவாங்க. போயிட்டு ஃபேஸ் மட்டும் மறுபடியும் அதே பட்லர் அந்த வேலைக்காரன் கட்டப்பில் நிற்பான். ஸ்டேஜில் நின்றுட்டு எதுவுமே பேராசை பெரு நஷ்டங்கிற மாதிரி, நம்ம இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு இப்படிலாம் எல்லா கள்ளத்தனமும் பண்ணோமே, ஆனால் கடைசியில் நம்மளால் ஒரு பைசா கூட சம்பாதிச்சு ஒரு பைசா கூட நம்ம கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து ஃபீல் பண்ணி டயலாக் பேசுவான். அதோட இந்த ப்ளே முடிஞ்சிடும். இந்த பிளேலேருந்து நம்ம என்ன தீம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பேராசை பெரு நஷ்டம். அதாவது இதில் நம்ம பார்த்தோம் நிறையா கேரக்டர்ஸ் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வந்தாங்க. டேப்பர் வந்து நான் வந்து கேம்லிங்கில் வின் பண்ணணும், நான் தான் கோடீஸ்வரன் ஆகணும்னு அவன் வந்தான். ட்ரக்கர் நான் வந்து டொபேக்கோ பிஸ்னஸில் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கும் பிளாசபர் ஸ்டோனுங்கிறதே ஒன்று இல்லை. அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது வந்துருச்சுன்னா நம்ம சாதாரண உலகத்தெல்லாம் தங்கமாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஸ்டோரியில் வந்து அந்த காலத்தில் அந்த பியூரிட்டன் ஏஜில் வந்து எப்படி எல்லாரும் காசு பணம் அப்படிங்கிற ஒரு பேராசை அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க அப்படிங்கிறத தான் வந்து பென்ஜான்சன் வந்து நல்லா காமெடியாக வந்து லைன் பை லைனாக எழுதியிருப்பார். ஒவ்வொருத்தரையும் கலாய்க்கிற மாதிரியே நல்லா எழுதியிருப்பார். ஓகே, இதுதான் இந்த பிளேயோட தீம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக, இப்போ நான் ஸ்டோரி அவுட்லைனாக சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லைன் பை லைனாக ஒன் வேர்ட்ஸ் எப்படி கேட்பாங்க, பழைய டிஆர்பி கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.